என்ன சமயலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எளிமையான காரசாரமான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்ய அரை கிலோ லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை பட்டர் மில்கில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அது சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பட்டர் மில்கில் ஊறினதுக்கப்புறம் சிக்கன்லாம் ரெடியாக இருக்குது. இதில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனோட மசாலா எல்லாமே கோட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு சேர்த்து இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே சிக்கனோட கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனை இன்னொரு கலவையோடு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ரெட் சில்லி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாவில் முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊறி தயாராக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலவையில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆயில் சூடாகிட்டுருக்கு, அந்த ஆயிலில் இப்போ போட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும், அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதே மாதிரி ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக எடுத்து இந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி விட்டுட்டு ஆயிலில் போட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான காரசாரமான நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் லாலிபாப் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பதிவு காத்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய கைப்பக்கம் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.